மதன கல்யாணி எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் ஒன்று அத்தியாயம் ஒன்பது பாணிகிரகணமும் சாந்தியும் பகுதி ஒன்று ஆறாவது அதிகாரத்தின் முடிவில் மாரமங்கலம் மைனர் இரவு இரண்டு மணி சமயத்தில் ஆலந்தூருக்கு அருகிலிருந்த ஒரு பங்களாவில் பாலாம்பாள் என்ற ஒரு நாடக பெண்ணியினிடம் கிரகணம் செய்து கொண்டிருந்தான் அல்லவா அவ்விடத்தில் அதற்கு மேல் நிகழ்ந்த சம்பவங்களை கவனிப்போம் பாலாம்பாள் என்ற அந்த மங்கை நிரம்பவும் எவ்வன பருவத்தினாகவும் அழகில் அநேகமாய் மோகனாங்கிக்கு இரண்டாவதாக சொல்லத்தக்க அதி சுந்தரவதியாகவும் இருந்தாள் ஆனால் தேக சுத்தத்திலும் குணங்களின் மேம்பட்ட அமைப்பிலும் அவளுக்கும் இவளுக்கும் ஒற்றுமையே இல்லாதிருந்தது மோகனாங்கி உண்மையிலேயே அந்நிய புருஷனிடம் பேசி அறியாதவள் பாலாம்பாளு வெளிப்பார்வைக்கு அளவு கடந்த நாணம் மடம் அச்சம் முதலிய உத்தம குணங்களை வகித்துக்கொண்டு கொண்டு அந்தரங்கத்தில் ஒரு சமயத்தில் ஒரே புருஷனோடு பேசி அவனது மனம் கோணாமல் நடந்து கொள்வாள் ஏனெனில் அந்த நாடகத்தின் சொந்தக்காரரான அறுபது வயது நிறைந்த ஒரு மனிதருக்கு அவள் ஆசை நாயகியாக இருந்தாள் அந்த எவ்வன புருஷர் அவள் மீது ஆண் வாடை வீசக்கூடாது என்று அவளை ஊருக்கு வெளியில் தனிமையான ஒரு பங்களாவில் ரகசியமாக குடி வைத்திருந்தார் அவர் அவள் மீது சந்தேகம் கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவள் பலமாக வெளிவேஷம் போட்டு அவரது பெருத்த வருமானங்களையெல்லாம் பல வழிகளில் அவள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாள் அவ்வாறு பெருத்த பணக்குவியலைக் காண காண அதே பேராசையும் பெருத்த பித்தமும் அவளது தலைக்கு ஏற அவள் இரவு பகல் பணம் பணம் என்று பணப்பை கொண்டலைந்து ஒவ்வொரு நாளும் எண்ணிறந்த ஆடுதன் ராஜாக்களின் தலைகளை தடவிக் கொண்டே வந்தாள் அவள் சென்னைக்கு வந்த ஆறு மாத காலத்திற்குள் அவளுக்கு சற்று ஏற குறைய ஆயிரம் சீமான்களது திருட்டு நட்பு ஏற்பட்டுவிட்டது ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு சீமான் அவளது தரிசனத்திற்காக வந்து காத்திருந்து பாத காணிக்கை சமர்ப்பித்து அவளது பரிபூரணமான அருளுக்கும் பிரசாதங்களுக்கும் பாத்திரமாகி திரும்பிப் போவதுண்டு ஆனால் அவள் அவர்களைக் கொண்டு தனக்கு ஒவ்வொரு நாளும் தபால் மூலமாக பல கடிதங்கள் எழுத செய்வாள் எப்படியெனில் கடிதம் எழுதுபவர் வேறொரு ஜமீன்தாரது பெயரை எழுதி அவர் அவளிடம் மையல் கொண்டிருப்பதாகவும் அவள் தமக்கு ஆசை நாயகியாக இருக்க சம்மதித்தால் தமது சமஸ்தானத்தை அவள் பெயரில் எழுதி வைத்து விடுவதாகவும் அதைப்போலவே வேறு பல வகையாகவும் எழுதி அனுப்ப செய்வாள் அவளும் நாடகத் தலைவரான கிழவரும் ஒன்றாக இருக்கையில் தபால்காரன் தனது கடிதங்களை கொடுக்கும்படியாக ஏற்பாடு செய்திருப்பாள் அவள் அவைகளை வாங்கி இரண்டொன்றை கிழவருக்கு எதிரில் பிரித்து படிப்பாள் உடனே அவள் நிரம்பவும் கோபம் கொண்டவள் போல அவைகளை தனது காலடியில் போட்டு உதைத்து மிதித்து அவற்றின் மீது எச்சிலை உமிழ்ந்து அவைகளையும் படிக்கப்படாத மிகுதி கடிதங்களையும் ஒன்றாக சேர்த்து நெருப்பில் எறிந்து விடுவாள் அல்லது கிழித்தெறிந்து விடுவாள் தவிர இரண்டொரு முறை நூறு ரூபாய் நோட்டுகளை வைத்து அனுப்ப செய்து கடிதத்தை பிரித்து உள்ளே இருந்த நோட்டை பார்த்து அதை கிழவரிடம் காட்டிவிட்டு நோட்டோடு கடிதத்தை நெருப்பில் போட்டு எரித்து விடுவாள் இவ்வாறு அவள் நிரம்பவும் தந்திரமாக நடந்து கொண்டு எந்த புருஷனிடத்திலும் பக்ஷபாதமாக நடவாமல் எல்லோரையும் சமமாக சந்தோஷிப்பித்து எல்லோரிடத்திலும் பெரும் பொருள் அபகரித்து வந்தாள் நாடகத் தலைவரான கிழவரோ அந்த பெண் பதிவிரதா ரத்தினம் என்றும் அவளை அந்த ஜென்மத்தில் தீண்டும் பாக்கியம் பெற்ற ஆண்மகன் தாம் ஒருவரே என்று நினைத்து அளவளாவி ஆனந்த கூத்தாடி அவளை உச்சி மூந்து உள்ளங்காலை தாங்கி கண்ணங்களைத் தடவி காலை பிடித்துவிட்டு ஒவ்வொரு இரவிலும் ஊரார் பொருளையெல்லாம் அவர் எந்த வழியில் திரட்டுகிறாரோ அதே வழியாக அவளிடம் சமர்ப்பித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் வைர வைடூரியங்களால் அவளை அலங்கரித்து சாஷ்டாங்கமாக தெண்டனிட்டு எழுந்து நின்று பயபக்தியோடு ஹரஹரவென்று கண்ணங்களில் அடித்துக்கொண்டு அவளிடம் பரம பக்தனாக ஒழுகி வந்தார் மற்ற நாடகர்கள் நடிகைகளுக்காகவும் நாடகக் கட்சியின் சாமான்கள் வைப்பதற்காகவும் பாக்கத்தில் அமர்த்தப்பட்டிருந்த ஜாகையில் அவர் இரவெல்லாம் பாதுகாப்பாக இருப்பார் பொழுது விடிந்த பிறகு ஆலந்தூர் பங்களாவிற்கு வந்துவிடுவார் வந்து தமது நீராட்டம் சாப்பாடு துயில் முதலியவற்றை கொண்டு பிற்பகலில் திரும்பவும் பாக்கம் போய்விடுவார் அதுவரையில் பாலாம்பாளிலும் மிஞ்சிய பதிவிரதா சிரோன்மணிகள் வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் என்று எண்ணும்படி அவள் நடந்து கொள்வாள் கிழவரது தலை மறைந்த பிறகே அம்மாள் பதிவிரதாவேஷத்தை கலைத்துவிட்டு தனது சுயரூபத்தோடு சுயராஜ்ய பரிபாலனம் செய்யத் தொடங்குவாள் அதன் பிறகு அந்த சக்கரவர்த்தினியை காணும் பொருட்டு போலி ராஜாக்களான சிற்றரசர்கள் ஒருவர் பின் ஒருவராக கப்பணங்கள் பல வகைப்பட்ட காணிக்கைப் பொருள்கள் முதலிய சிறப்புகளோடு வந்து சேர்வார்கள் கடித போக்குவரத்துக்கள் நடைபெறும் மணிக்கணக்கில் அவள் ஒவ்வொருவருக்கும் பேட்டி கொடுப்பாள் ஆனால் அவள் ஒருவரோடு பேசும் சங்கதியை மற்றொருவரிடம் சொல்லவே மாட்டாள் அவன் அவனும் தான் ஒருவனே அவளோடு நட்பாயிருப்பவன் என்று உறுதியாக நம்பி கடைசி வரையில் ஏமாறும்படி அவள் அவ்வளவு அபாரமான திறமையோடும் சாமர்த்தியத்தோடும் தனது காரியங்களை நடத்தி வந்தாள் விஷயங்களை மறைப்பதிலும் சமயோசிதமாக மாற்றுவதிலும் கூட்டி குறைத்து பேசுவதிலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்களை சம்பந்தப்படுத்தி பேசுவதிலும் அவளது மூளைக்கு இணையானது இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட மகாஜால மலையாள பகவதியின் வலையிலேயே நமது மைனர் போய் அகப்பட்டுக் கொண்டு அவளது அற்புத ரூப ரூபலாவண்யங்களைக் கண்டு மதிமயங்கி தான் நாடி வந்த மோகனாங்கியையும் மறந்து அன்றிரவின் முற்பகுதியில் தான் அடைந்த பெருந்துன்பங்களையெல்லாம் நினையாமல் அவளுக்கு அருகில் உட்கார்ந்து அவளது கரத்தை பற்றினான் அவன் தனக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொள்ளும் வரையில் தனது அழகிய வசனங்களினாலும் அதரங்கள் மார்பு முதலியவற்றின் சேஷ்டைகளான மோகனாஸ்திரங்களினாலும் கைகளின் சாகசங்களினாலும் அவனது மதியை மயக்கி அவனை தனது வலையில் வீழ்த்திய பாலாம்பாள் அவனிடம் தனது கையை மாத்திரம் தந்தி பேசும் பொருட்டு கொடுத்துவிட்டு தனது தேகத்தை சிறிது அப்பால் நகர்த்தி கொண்டவளாய் மிகவும் நாணம் அடைந்தவள் போல நடித்து அவனை பாராமல் எதிர்ப்பக்கத்தில் வெறுவெளியில் தனது பார்வையை நிறுத்தி பெருத்த வேதாந்தம் பேசத் தொடங்கினான் அடடா கடவுளின் திருவிளையாட்டை என்னவென்று சொல்வது அடுத்த நிமிஷத்தில் என்ன விதமான சம்பவம் நேரப்போகிறது என்பது மனிதருக்கு தெரியாமல் அல்லவா ஈஸ்வரன் மறைத்து வைத்திருக்கிறான் நான் பிறந்து பதினாறு வருஷ காலமாகிறது எத்தனையோ மகா எல்லாம் இந்த கையை தொடுவதற்கு தங்களுடைய உடல் பொருள் ஆவி ஆகிய எல்லாவற்றையும் கொடுப்பதாக சொல்லி படாத பாடுபட்டு பார்த்து பயனற்று திரும்பிவிட்டார்கள் மன்மதனை பழித்த மகா சுந்தர எல்லாம் என்னுடைய வாயிலிருந்து ஒரு சொல் வராதா என்று என்னுடைய வீட்டு வாசலில் காத்திருந்து கால் ஒடிந்து திரும்பி போகிறார்கள் இதோ இந்த நாடகத் தலைவர் என்னை தமது இருதய கமலத்தில் வைத்து சதா காலமும் பூஜித்து இமைகள் கண்மணிகளை காப்பது போல என்னை அல்லும் பகலும் காத்து ஆபரணங்களினாலும் சுகபோகங்களினாலும் செல்வத்தினாலும் செல்வாக்கினாலும் என்னை மூழ்க செய்து தாம் தேடும் பெருந்திரவியங்களையெல்லாம் என் காலடியில் கொட்டி நான் காலால் இடுவதை தலையால் செய்து தாசானுதாசனாக இருந்து வருகிறார் ஆனால் அவருக்கு நான் ஆசை நாயகியாக இருந்து வருகிறேன் என்று வெளியுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு தூரம் பாடுபடும் கிழவருக்கு அந்த ஒரு பெருமையாகிலும் இருக்கட்டும் என்று நானும் விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த வெற்றிலை சாட்சியாக சொல்கிறேன் அந்த கிழவர் என்னுடைய உடம்பை தீண்டக்கூட அறியார் அவருடைய விஷயத்தில் கூட என் மனம் கொஞ்சமாகிலும் இழகவில்லை அப்படி கவரிமான் போல உயிரை காட்டிலும் மானமே பெரிதாக இதுவரையில் காத்து வந்த நான் இப்போது என்ன காரியம் செய்துவிட்டேன் இது கனவோ நினைவோ என்று சந்தேகம் கூட உண்டாகிறது இப்போது பெட்டி வண்டியில் வந்தபோது கூட என்னை விபி ஹாலில் ஏற்றுவிட்ட கிழவர் நீ கடைசி வரையில் இப்படித்தான் இருக்கப் போகிறாயா உன்னை நினைத்து நினைத்து என்னுடைய முக்கால் உயிரும் போய்விட்டது இனி நிற்கும் கால் உயிர் உன்னை அடைய வேண்டும் என்ற ஆசையின் வலுவினாலேயே நிற்கிறது இரண்டொரு தினத்தில் உண்டு இல்லை என்று தெரியாவிட்டால் இந்த உயிர் நில்லாது போலிருக்கிறது என்று சொல்லி என்னை அனுப்பினார் வழியில் வந்தபோது நான் அதே தியானமாக வந்தேன் இந்த கிழவரை விட்டால் நமக்கு வேறு கதியே இல்லையே இவர் லட்ச லட்சமாக பொருளை வாரி வாரி சொல்கிறாரே இவரை வேண்டாம் என்று தடுத்துவிட்டு என்ன செய்கிறது இவரிடத்தில் காதல் உண்டாகவில்லையே என்ன செய்கிறது என்று யோசித்து யோசித்து சிந்தை கலங்கி கடைசியாக ஒரு வகையான முடிவும் செய்யாமல் வந்து பங்களாவுக்குள் நுழைந்தேன் அதற்கு முன்னாகவே ஈஸ்வரன் என் விஷயத்தில் கவலை கொண்டு என்னென்னவோ ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறான் ஆகா இதை என்னவென்று சொல்வது அந்த கடவுளை சர்வக்யன் சர்வ வியாபி சர்வபிதா சர்வமாதா என்றே சொல்ல வேண்டும் என்று கூறி பிரம்மாண்டமாக ஐந்தாறு பெருமூச்சுக்களை வரிசையாக வெளிப்படுத்தினாள் கண்களிலிருந்து கண்ணீரை ஓடவிட்டாள் அப்படியே வெறுவெளியை பார்த்து அதில் மறைந்திருந்த கடவுள் மீது லைத்துப் போனவள் போலவும் அவனது விந்தையான திருவிளையாடல்களைக் கண்டு வியப்புற்று நகைப்பவள் போலவும் பாசாங்கு செய்தாள் அந்த வஞ்சக மொழிகளைக் கேட்டு அவளது சாகசங்களை கண்ட மைனர் அந்த கட்டுக்கதை முழுவதையும் வேத வாக்கியமாக நம்பியதன்றி அவளுக்கு இணையான அருந்ததி இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான் என்றும் தான் அவளை அடைய தனது உயிரையே அவள் கேட்பதானாலும் அப்போதே அதை எடுத்து அவளது பாதத்தடியில் வைத்துவிட ஆயத்தமாக இருந்தான் அவ்வாறு இரண்டொரு நிமிஷத்தில் தீர்மானித்துக் கொண்ட மைனர் புன்னகையோடும் வியப்போடும் அவளை நோக்கி அப்படியா சரி என்னுடைய முக்கியமான கவலை தீர்ந்தது இந்த நாடகத்தின் சொந்தக்காரர் உன்னை ஆசை நாயகியாக வைத்திருக்கிறார் என்று உன்னுடைய வேலைக்கார கிழவி தெரிவித்தாள் அதை பற்றியே நான் கொஞ்சம் கவலை கொண்டிருந்தேன் இப்போது அது வெறும் நட்போடு நிற்கிறதென்பதை உன் வாயால் கேட்க நிரம்ப சந்தோஷமாயிருக்கிறது உன்னுடைய வேலைக்காரர்களை கூட நீ நம்பி உண்மையையெல்லாம் சொல்கிறதில்லை என்பது தெரிகிறது என்றான் பாலாபால் அலட்சியமாகவும் அபிநயத்தோடும் இதையெல்லாம் வேலைக்காரரிடம் தெரிவிப்பார்களா கிழவர் என்னோடு மிகவும் நெருங்கி அந்யோன்யமாக பழகுகிறதைக் கண்டு வேலைக்காரர்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த சமாச்சாரத்தை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் என்னைக் கண்ட ஆசைப்படும் வேறு எத்தனையோ பிரபுக்கள் எல்லாம் அருகில் நெருங்கி வந்து தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அல்லவா அந்த கருத்தோடுதான் வேலைக்காரர்கள் எப்படியாகிலும் நினைத்து கொள்ளட்டும் என்று பேசாமல் விட்டுவிட்டேன் என்றாள் அதை கேட்ட மைனர் அப்படியானால் கிழவரிடம் உனக்கு அவ்வளவாக பிரியமில்லை என்றே நினைக்கிறேன் என்றான் வாலாவாள் புன்சிரிப்போடு அதைத்தான் முன்னமேயே சொல்லிவிட்டேனே பிரியமிருந்தால் அவருடைய இருக்க நான் இதுவரையில் ஏன் ஆட்சேபிக்கிறேன் தவிர எனக்கு அவரிடம் பிரியமிருந்தால் அவரை விலக்கிவிட நான் நினைக்க முடியாதல்லவா என்றாள் அதற்குள் மைனர் அவளது இடது கரத்தை நன்றாக எடுத்து தனது மடியின் மீது வைத்துக்கொண்டு அதன் அழகைக் கண்டு நிரம்பவும் சந்தோஷமும் ஆனந்தமும் அடைந்தவனாய் அதை மெதுவாக தடவி அதனோடு வண்ணம் அவள் இடத்தில் பேசத் தொடங்கினான் ஒரு வீட்டாரது குழந்தை அடுத்த வீட்டிற்குப் போனால் அவர்கள் அதை எடுத்து கொஞ்சி குழாவி அதனோடு பேசி ஆனந்தம் அடைவதும் அதன் பெற்றோர் அது அண்டை வீட்டாரின் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கிறதென்று நினைத்து அதைப் பற்றி கவலை கொள்ளாமல் ஏற்பதும் உலக இயற்கையல்லவா அதுபோல பாலாபாள் மைனரது மடிமீது சென்றிருந்த தனது இடது கரம் இருவரது நட்பையும் வளர்க்க ஒரு சாதனமாக தன் விஷயத்தில் நல்ல அனுகூலம் செய்து கொண்டிருப்பதாக எண்ணி அதை பற்றி முற்றிலும் மறந்தவள் போலவும் அவள் தனது மனத்தை வேறு இடத்தில் வைத்திருப்பவள் போலவும் மொழிந்து கொண்டிருந்தாள் கடைசியாக அவள் கூறியதைக் கேட்ட மைனர் வீணையின் தந்திகளை மீட்டுவது போல அவளது கரத்தை நெருடிய வண்ணம் அப்படியானால் நீ கிழவருடைய ஸ்நேகத்தை விலக்கிவிட தீர்மானித்து விட்டாய் என்பது ஏற்படுகிறது என்று புன்னகையாக கேட்டான் பாலாம்பாழும் புன்சிரிப்பாக இப்போது சிநேகம் இருந்தால் அல்லவா அதை விளக்குகிறதென்கிற சங்கதி ஏற்படும் ஒரு கார்டியன் ஒரு பெருத்த சொத்தை காப்பாற்றி அதை அதன் சொந்தக்காரரிடம் ஒப்புவிப்பதுண்டல்லவா அதுபோல அவர் என்னை இதுவரையில் ஊட்டி வளர்த்து காப்பாற்றி அழகுபடுத்தி வைத்திருக்கிறார் இப்போது அதற்கு உரிமையுடையவர் வந்துவிட்டபடியால் அவரிடம் ஒப்புவித்துவிட்டு விலகிக் கொள்ளப்போகிறார் அவ்வளவுதான் காரியம் என்று பெருமகிழ்ச்சியோடு கூறினாள் மைனர் அகமகிழ்ந்து தற்பெருமையால் பூரித்தவனாய் சரி உரிமையுடையவர் வந்துவிட்டார் என்கிறாயே அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்பதை என்னிடத்தில் சொல்லலாம் அல்லவா என்று தனது கண்களை சிமிட்டிக் கொண்டு பரிகாசமாக கேட்க அவள் அவனை நோக்கி ஓ அவசியம் சொல்லலாம் இனி தங்களுக்கு தெரியாத ரகசியமும் உண்டா என்னை எப்போதும் ஆண்டு அனுபவிக்க உரிமையுடைய சீமான் இந்த பங்களாவுக்குள் நுழைந்து இந்த சயன அந்தபுரத்துக்கு வந்தார் அவர் மகா திருடர் எல்லா திருடரும் சுவரில் கண்ணம் வைத்து வழி செய்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தால் இவர் வழி செய்து கொள்ளாமலே என்னுடைய ஹிருதயம் வரையில் நுழைந்துவிட்டார் இவரை என்ன செய்கிறது என்பது தெரியவில்லை என்று மிகவும் கொஞ்சலாக மொழிந்தாள் அதை கேட்ட மைனர் பூரித்து புழங்காகிதமடைந்து மோகலாகரி கொண்டவராய் கலகலவென்று நகைத்து அவளிடம் இன்னும் சிறிது நெருங்கி உட்கார்ந்து வழி செய்யாமல் உள்ளே நுழைந்த கள்ளன் என்றால் அவரை நினைக்கிறாய் அப்படி நினைக்காதே பாலா உன் மனதுக்கு திருப்தியாக என்னென்ன வழி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் இப்போதே செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் உன் மனதை வெளியிடலாம் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அவைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்றான் அதற்கு பாலாம்பாள் நான் வேறு எதை கேட்கப் போகிறேன் ஒரு சுவாமியிடம் வரம் கேட்கிறவர்கள் என்ன கேட்பார்கள் எப்போதும் உன் காலடியை விட்டு நீங்காத பேரின்ப சுகமான முக்தியைக் கொடு என்றுதான் கேட்பார்கள் அதுபோல நான் கேட்பது என்னவென்றால் தாங்கள் இன்று இரவு மாத்திரம் எனக்கு உரிமையுடையவர்கள் அல்ல நான் உள்ள வரையில் தாங்கள் உள்ள வரையில் எப்போதும் நிரந்தரமாக எனக்கு உரிமையுடையவராக இருந்து என்னை அல்லும் பகலும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வேண்டுகோளை பூர்த்தி செய்வதில் தங்களுக்கு ஆட்சேபனை ஏதாகிலும் உண்டோ என்று மகா குதூகலமாக பேசினான் அதைக் கேட்ட மைனர் ஆனந்த சாகரத்தில் மிதந்து கிடந்து நீந்தியவனாய் மகிழ்வே வடிவாக சிறிது நிமிர்ந்து அவளுக்கு எதிரில் நெருங்கி உட்கார்ந்து சரி இது நல்ல நேரம் கரும்பு தின்ன எந்த முடவன் கூலி கேட்பான் பரம பக்த சிரோன்மணியான உனக்கு இந்த தெய்வம் நீ கேட்ட முதல் வரத்தை தாராளமாக கொடுத்து விட்டது இன்னும் என்ன வரம் வேண்டுமோ அதையும் கேட்டுக்கொண்டால் கொடுக்க தயாராக இருக்கிறது என்று கூறிய வண்ணம் தனது வலது கரத்தை அவளது இடுப்பை சுற்றி அணைத்துக் கொள்ள மெதுவாக கொண்டு போனான் அவனது கருத்தை உணர்ந்த அந்த எவ்வன கண்ணிகை அவனது கையை தடுக்காமல் மிகுந்த கூச்சத்தினால் தனது தேகத்தை சுருக்கி நெளிந்து கொண்டவளாய் சடக் என்று திமிரி சிறிது தூரம் அப்பால் நகர்ந்து உட்கார்ந்த வண்ணம் என்ன அவசரம் இது சுவாமி வரம் கொடுத்துக்கொண்டே இருக்கும்போது இப்படித்தான் இடைஞ்சல் செய்கிறதா எனக்கு இன்னொரு வரம் கொடுப்பதாக சொன்னீர்கள் அதை கேட்கிறேன் அதை கொடுத்தவுடன் இவ்வளவு காலமாக நான் காப்பாற்றி வைத்துள்ள எல்லாவற்றையும் தங்களிடம் ஒப்புவித்து விடுகிறேன் அதுவரையில் குறுக்கிட்டால் தங்களுடைய காரியம்தான் தாமதப்பட்டு போகிறது என்றாள் அதைக் கேட்ட மைனர் புன்சிரிப்போடு தனது வலக்கரத்தை வாங்கிக் கொண்டு அமைதியாக உட்கார்ந்த வண்ணம் சரி அப்படியே ஆகட்டும் உனக்கு வேண்டியதை சீக்கிரம் கேட்டுக்கொள் என்று அவசரமாக மொழிந்தான் பாலாம்பாள் அவனை உயாரமாக நோக்கி நான் கேட்பது இருக்கட்டும் எஜமானருக்கு கல்யாணமாகிவிட்டதா இல்லையா என்பதை முதலில் அறிந்து கொள்ள எனக்கு ஆசையாயிருக்கிறது என்றாள் அதை கேட்ட மைனர் ஏது என்ன கேள்வி நான் உன்னை நாடி இங்கே வந்ததிலிருந்தே எனக்கு என்னமும் கல்யாணமாகவில்லை என்பது ஏற்படுகிறதல்லவா என்றான் அதை கேட்ட அந்த அணகு சந்தோஷமாக நகைத்த வண்ணம் ஆமாம் ஏற்படுகிறது நான் பெண் பிள்ளைதானே தாங்கள் சொல்லாமல் என்னுடைய மூளைக்கே அவ்வளவு தூரம் சுயமாக எட்டுகிறதா ஆனால் தாங்கள் சொல்வதிலிருந்து இன்னொரு விஷயமும் ஏற்படுகிறது என்று அதற்கு ஒரு வால் ஒட்ட வைத்தாள் உடனே மைனர் அது என்ன விஷயம் பாலாம்பாள் வேறொன்றும் இல்லை தங்களுக்கு கல்யாணம் தான் தாங்கள் இங்கே வந்ததாக சொன்னபடியால் தங்களுக்கு இனி கல்யாணம் ஆகிவிட்டால் இங்கே வரமாட்டீர்கள் என்பதும் ஏற்படுகிறதே தாங்கள் எதையோ சொல்லப்போய் எனக்கு கொடுத்த முதல் வரத்துக்கு மாறான ஒரு சங்கதியை இப்போதே சொல்ல விட்டீர்களே என்றாள் மைனர் மிகுந்த அன்போடு சே சே நான் அப்படியா சொன்னேன் நான் இறந்த காலத்து சங்கதியை சொன்னேன் நீ எதிர்காலத்து சங்கதியை சொல்கிறாய் நீயும் நானும் இனி எப்போதும் பிரிவதில்லை என்று நான் எப்போது உனக்கு வாக்கு கொடுத்தேனோ அப்போதே நான் உன்னை கல்யாணம் செய்து கொண்ட மாதிரி அல்லவா அப்படி இருக்க நான் இனி வேறொருத்தியை கல்யாணம் செய்வேன் என்கிற சந்தேகமே எதற்கு என்றான் அதைக் கேட்ட பாலாம்பாள் ஆமாம் புருஷர்கள் இப்படித்தான் முதலில் ஆளை ஏமாற்றுகிறது காரியமாகும் வரையில் கழுதையின் காலையும் பிடி என்ற பழமொழிப்படி அவர்கள் தங்களுடைய புதுமுகத்தில் இப்படித்தான் வாய்க்கொண்ட மட்டும் உறுதி சொல்லி வெகு தாராளமாக பேசுகிறது வழக்கம் என்று என்னுடைய வேலைக்கார கேள்வி அடிக்கடி சொல்வாள் அது இப்போது நினைவுக்கு வருகிறது பழக பழக பாலும் புழிக்கும் என்று சொல்வார்கள் அதே போல ஒரு ஸ்திரீ எவ்வளவுதான் அழகாயிருந்தாலும் அவள் புருஷனுடைய மனம் கோணாதபடி நடந்து கொண்டாலும் பிள்ளை பேரு வயசு அதிகரித்தல் முதலியவற்றால் அவளுடைய எவ்வன காலத்து அழகும் கவர்ச்சியும் அதி சீக்கிரத்தில் போய்விடும் புருஷர்களுடைய ஆசையோ அவர்கள் கிழவராகிற வரையில் பால்யமாகவே இருக்கிறது நிற்க அவர்கள் பிற மாதரை விரும்புவதை கண்டிப்பதற்கு அவர்களுக்கு மேற்பட்டவர்கள் இல்லை ஆகையால் அவர்கள் கிழவியாய்ப்போன தங்களுடைய முதல் பெஞ்சாதியை விட்டு புதிய புதிய எவ்வன மடந்தையரை விரும்புகின்றனர் இந்த உலகத்தில் சாதாரணமாக நடக்கும் காரியம் அக்னி சாட்சியாய் தாலி கட்டியவனாயிருந்தால் தீரா புரியே என்று புருஷன் அவளுடைய கட்டுப்பாட்டில் நிற்க வேண்டியது அவசியமாய் போகிறது என்னுடைய சங்கதி அப்படியல்ல இது அக்னி சாட்சியாக செய்த கல்யாணத்தை போல உறுதியுள்ளதல்ல இரண்டொரு மாதம் வரையில் தாங்கள் என்னோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் நாளைக்கு நான் நாலந்து குழந்தைகளை பெற்றுவிட்டால் தாங்கள் அழுக்கான தங்களுடைய மேலங்கியை விளக்குவது போல என்னை விளக்கிவிட்டு மோகனாங்கியிடம் போய் சேர்ந்து விடுவீர்கள் அதன் பிறகு என் கதி என்ன ஆகும் என்னுடைய குழந்தைகளின் கதி என்ன ஆகும் இந்த விஷயங்களையெல்லாம் நான் முன்னாகவே யோசிப்பது நல்லதல்லவா என்று நயமாக கூறினாள் அதை கேட்ட மைனர் ஒருவாறு லஜ்ஜை அடைந்தவனாய் பாலா இதெல்லாம் என்ன சந்தேகம் எனக்கு குழந்தைகளும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ இப்போது இருப்பது போல எப்போதும் ஒரே குழந்தையாக என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீ ஏன் அனாவசியமான சந்தேகங்களை எல்லாம் வரவழைத்துக்கொண்டு இப்போதே கவலைப்படுகிறாய் நான் தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேனே உனக்கு எவ்விதமான ஆதாரம் வேண்டுமானாலும் இப்போதே செய்து கொள் மனதில் உள்ளதை வெளியிடாமல் ஏன் வளைத்து வளைத்து பேசுகிறாய் நாம் அக்கினி சாட்சியாக கல்யாணம் செய்து கொள்ள என்பதை நீயே ஒப்புக்கொள்கிறாய் நான் உன்னையே சம்சாரமாக என் ஆயுசு காலம் முடிய பாவிப்பேன் என்பது சத்தியம் அந்தபடி எழுத்து மூலமாக ஒரு பத்திரம் எழுதி கொடுக்க சொன்னாலும் நான் அதை இப்போதே எழுதி கொடுத்து விடுகிறேன் என்றான் அதை கேட்ட பாலாம்பாள் வாய் பேச்சு காலக்கிரமத்தில் போகக்கூடியது எழுத்து மூலமான உறுதியே நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படி எழுதி கொடுப்பதில் வித்தியாசம் இல்லை நான் என்ன கேட்கிறேன் தங்களுடைய அன்பும் பாசமும் எப்போதும் மாறாமல் இருக்க வேண்டும் என்றுதானே தானே நான் கேட்டுக்கொள்கிறேன் வாய் மூலமாக இப்போது தாங்கள் சொல்வதை எழுத்து மூலமாக எழுதி கொடுக்கப் போகிறீர்கள் இதில் கெடுதல் என்ன இருக்கிறது தாங்கள் சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நிர்ணயம் உள்ளவர்களாக இருந்தால் இதை காகிதத்தில் எழுதி கொடுப்பதை பற்றி தாங்கள் கொஞ்சமும் கவலைப்பட மாட்டீர்கள் என்று வெண்ணையில் ஊசியை நுழைப்பது போல நயமாக கூறினான் அதைக் கேட்ட மைனர் மிகவும் ஆத்திரமாக எங்கே காகிதம் மைக்கூடு முதலியவை இருந்தால் எடு இப்போதே எழுதி கொடுக்கிறேன் பேச்சை வீணாக வளர்க்க வேண்டாம் என்றான் அவள் இரவில் பலரிடம் பிராமிசரி நோட்டுகளும் பத்திரங்களும் எழுதி எழுதி வாங்கி நிரம்பவும் அனுபோகம் உள்ளவள் ஆதலால் மேஜையில் ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்த காகிதங்களிலிருந்து எட்டனா முத்திரை காகிதம் ஒன்று மை இறகு அடியில் வைத்துக்கொள்ள ஓர் அட்டை முதலியவற்றை எடுத்து மைனரிடம் வைக்க அவன் காகிதத்தையும் இறகையும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு ஏங்கே நீயே சொல் நான் அப்படியே எழுதி தருகிறேன் நீ கொஞ்சமும் யோசனை செய்யாமல் உன் மனம் போல எழுதி கொள்ளலாம் உன் விஷயத்தில் வஞ்சகம் செய்ய வேண்டும் என்னும் நினைவிருந்தால் அல்லவா எனக்கு கவலை எங்கே சொல் எழுதுகிறேன் என்று வற்புறுத்தி கூறினான் அதை கேட்ட பாலாபாள் அதற்கு மனம் இல்லாதவள் போல சிறிது பாசாங்கு செய்தவளாய் அடடா நானா சொல்கிறது என்ன தெரியும் நான் ஒரே வாக்கியமாக முன்னமேயே சொல்லிவிட்டேன் அதைத்தான் எழுத வேண்டும் சரி தங்களுடைய உத்தரவாகும்போது எனக்கு பயம் என்ன எங்கே எழுதுங்கள் சொல்கிறேன் சென்னை ஆலந்தூருக்கு அருகில் மவுண்ட் ரோட்டில் உள்ள விலாஸ் என்ற பெயர் கொண்ட பங்களாவில் இருக்கும் மைசூர் பாலாம்பாள் ஆளுக்கு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மாரமங்கலம் மைனர் ஜமீன்தாரான துரை அவர்கள் எழுதி கொடுத்த விவாக ஒப்பந்த பத்திரம் நான் என் மனப்பூர்வமாக உன்மேல் காதல் கொண்டு என்னுடைய ஆயுசு கால பரியந்தம் உன்னையே என்னுடைய பாரியாளாக என்னுடைய மைனார் பருவம் நீங்கிய பிறகு பட்ட மகிழ்ச்சியாகவும் பாவிக்க நான் என் மனதார விரும்புகிறேன் நமது ஜாதி வித்தியாசத்தை கருதி நான் உன்னை அக்னி சாட்சியாக பாணி கிரகணம் செய்து கொள்ளக்கூடாது இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தையே அப்படிப்பட்ட கல்யாணம் நடந்ததற்கு சமானமாக ஒப்புக்கொள்ள இதன் மூலமாக நான் கட்டுப்படுகிறேன் நான் உன்னை தவிர என் ஆயுசு காலத்தில் வேறு எவரையும் இனி அக்னி சாட்சியாக கல்யாணம் செய்து கொள்கிறதில்லை தவறி செய்து கொண்டாலும் நீயே முதல் மனைவியாகவும் உன் வயிற்றில் பிறக்கும் முதல் புத்திரனே சமஸ்தானத்துக்கு வாரிசாகவுமாக இதன் மூலமாய் உங்களுக்கு நான் உரிமை ஏற்படுத்தியிருக்கிறேன் உன்னை நான் பாரியாளாக ஏற்றுக்கொண்ட இந்த நாள் முதல் மாதம் ஒன்றுக்கு உன்னுடைய தேக போஷனை செலவுக்காக ரூபாய் ஐயாயிரம் கொடுத்து வர நான் கட்டுப்படுகிறேன் உன்னுடைய வயிற்றில் குழந்தைகள் ஜனிக்குமானால் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒப்புக்கொள்கிறேன் இன்னும் பத்து நாட்களுக்குள் இருபதாயிரம் ரூபாய்க்கு நீ கேட்கும் ஆபரணங்களை வாங்கித்தர கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் தவிர என்னுடைய மைனர் பருவம் நீங்கி நான் சமஸ்தானத்தை ஒப்புக்கொள்ளும் தினத்தன்று உனக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஆபரணங்கள் தரித்து சமஸ்தானத்து அரண்மனையில் பட்ட மகிழ்ச்சியின் ஸ்தானத்தில் கொண்டு போய் உன்னை வைத்துக்கொள்ள கொள்ள இதன் மூலமாக நான் கட்டுப்படுகிறேன் இந்த நிபந்தனைகளில் எதையாகிலும் நான் செய்ய தவறுவேனாகில் நீ சிவில் கிரிமினல் முதலிய நியாயஸ்தலங்களின் உதவியை கொண்டு இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றி கொள்ள உனக்கு இதன் மூலமாக அதிகாரம் உண்டாக்கி கொடுக்கிறேன் இந்த பத்திரம் சட்டப்படி விவாகத்துக்கு சமதையாகாது என்று கோர்ட்டார் தீர்மானித்தாலும் அல்லது நான் இதற்கு மாறாக அக்கினி சாட்சியாக இன்னொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டாலும் அதுவரையில் உன்னுடைய கற்பை அழித்ததற்காக ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க இதன் மூலமாக நான் கட்டுப்படுகிறேன் இந்த பத்திரத்தை த்ரிக்கர்ண சுத்தியாக நான் நல்ல அறிவோடு இருக்கையில் என் மனப்பூர்வமாக எழுதி கொடுத்திருக்கிறேன் இப்படிக்கு எழுதியது உள்பட மாரமங்கலம் மைனர் துறை என்று பாலாம்பாள் சொல்லிக் கொண்டே போனபடி மைனர் பத்திரத்தை எழுதி அதன் அடியில் தனது கையெழுத்திட்டு அதை மடித்து அவளிடம் நீட்டி ஏதோ இருக்கிறது பத்திரம் எவ்வளவுதானே உனக்கு வேண்டியது இனிமேல் கவலை இல்லையே என்று கேட்க பாலாம்பாள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் வசீகரமாகவும் வண்ணம் பத்திரத்தை அலட்சியமாக வாங்கி கொண்டவளாய் தாங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதே என்னை இந்த காகிதத்தோடு விட்டுவிடுவீர்கள் போலிருக்கிறதே நான் கேட்பது தாங்கள் என்னை கைவிடாமல் எப்போதும் எனக்கு எஜமானாராக இருந்து என்னை ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை அன்றி இந்த வெறும் காகிதத்தையா நான் கேட்டேன் சரி சரி நாளைக்கு என் வயிறு பசிக்கிறதென்றால் இந்த காகிதத்தையே பக்ஷணம் பண்ணும்படி தாங்கள் தாராளமாக உத்தரவளிப்பீர்கள் போலிருக்கிறதே ஓஹோ மூர்த்தி சிறியதாயிருந்தாலும் கீர்த்தி பெரியதாயிருக்கிறதே தாங்கள் வயதில் பாலியராயிருந்தும் சாமர்த்தியத்தில் எல்லோரையும் வென்றுவிடுவீர்கள் போலிருக்கிறதே அவ்வளவு சாமர்த்தியம் இல்லாமலா இரவு இரண்டு மணிக்கு இந்த பங்களாவுக்குள் நுழைந்து முன்பின் பழக்கம் இல்லாதவளும் எப்படிப்பட்டவருக்கும் மசியாதவளுமான ஒரு பெண்ணை ஒரே நொடியில் மயக்கி ஆயுஷ் கால பரியந்தம் அடியம்மையாக்கி கொண்டு விட்டீர்கள் என்று பரிகாசமாக கூறிக்கொண்டே எழுந்து போய் சுவரிலிருந்த ஒரு அலமாரிக்குள் அதை வைத்து தனது கழுத்து மணியிலிருந்த திறவுகோளால் அதை பூட்டிவிட்டு வந்து பால் கூஜா வெற்றிலை பாக்குத்தட்டு முதலிய சாமான்கள் இருந்த மேஜையை கட்டிலிற்கு அருகில் இழுத்து வைத்துவிட்டு திரும்பி வந்து முன்னிருந்த இடத்தில் அவனிடம் மிகவும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள் அவ்வளவு கண்டிப்பாக தான் அவன் இடத்தில் பத்திரம் எழுதி வாங்கிக் கொண்டதைப் பற்றி மைனரது மனதில் ஒரு வகையான அதிருப்தி உண்டாகியிருக்குமோ என்ற எண்ணம் கொண்டவளாய் அவன் ஊக்கமும் சந்தோஷமும் கொள்ளும்படி செய்ய நினைத்தே அவள் அவனை அதிகமாக முகஸ்துதி செய்தாள் அவளது மையலில் கண் தெரியாது மூழ்கி வெறி கொண்டு மதிமயங்கியிருந்த மைனர் அவள் சொன்ன ஸ்தோத்திர மொழிகளை உண்மை என்று மதித்து பெரிதும் ஆனந்தமும் உற்சாகமும் கொண்டவனாய் கலகலவென்று நகைத்து அவளை நோக்கி நீ மாத்திரம் சாதாரணமான ஆசாமியோ இந்த வெறும் வெறுங்காகிதத்தோடு நான் உன்னை விட்டுவிட்டால் நீ இல்லாமல் என்னை கொண்டு போய் ஜெயிலில் அடைத்து மாட்டாயோ இனிமேல் நான் எப்போதும் எஜமானி அம்மாளுக்கு பயந்தல்லவா நடக்க வேண்டும் என்று தானும் அவளை முகஸ்தூதியாக புகழ்ந்தவண்ணம் மோகாவேசத்தோடு அவளை அணைத்து தழுவ முயன்றவனாய் சரி திருடன் வழி செய்யாமல் உள்ளே நுழைந்து விட்டான் என்று முன்பு சொன்னாயே இப்போதும் திருடன் என்றே மதிக்கிறாயா அல்லது சொந்தக்காரன் என்று மதிக்கிறாயா என்றான் அதை கேட்ட பாலாம்பாள் மகிழ்ச்சியோடு நகைத்த வண்ணம் சரி தயவு செய்து எழுந்துவார்கள் இந்த குடும்பத்துக்கு இனி தாங்கள் மகாராஜா அல்லவா தங்களுடைய சிம்மாசனத்தில் தங்களை உட்கார வைத்தல்லவா தங்களுக்கு முடிசூட்டி ராஜ்யத்தை தங்களிடம் ஒப்புவிக்க வேண்டும் என்று கூறிய வண்ணம் சோபாவை விட்டு எழுந்து பஞ்சனைக்கு அவனை அழைத்து சென்று அதன் மேல் அவனை உட்கார வைத்து தானும் அவனுக்கு அருகில் உட்கார்ந்து கொள்ள அப்போதே சாயுஜிய பதவியில் இருப்பவன் போல மைனர் தன்னை மறந்து பூரித்து புழங்காகிதமடைந்து ஆனந்த பரவசமுற்று மோகலாகரி கொண்டு மிகுந்த காமவெறியோடு அவளை கட்டி தழுவினாள் மைனர் அது துரதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்வது அதே நொடியில் சொல்லி வைத்தது போல அந்த சயன அறைக்கு வெளியில் பங்களாவிற்குள் திருடர் திருடர் ஐயோ அப்பா வெட்டுகிறார்களே குத்துகிறார்களே என்ற கூக்குரல் திடீர் என்று எழுந்தது வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி